ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் மந்தோட சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மந்த்லி மந்த்லி என் கூடவே நீங்களும் சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம மாசம் மாசம் ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சிடலாம் நீங்கள் எங்க என்னோட நீங்கள் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் டெய்லியும் வந்து மந்த்லி மந்த்லி ஒரு வீடியோ போடுறேன் மணி சேவிங் வீடியோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என் கூட சேவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என் கூடவே நீங்களும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வரலாம் இங்கே பாருங்கள் ஏப்ரல் மந்த்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மணி சேவிங் சேலஞ்சு இங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக தப்பு பண்ணியிருக்கேன் ஒன் ஏப்ரல் ஒன்று நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலாவது மாதம்ன்றதால மொத்தம் தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது உங்களுக்கு தேவையா அந்த பொருள் அப்படின்னு பார்த்து வாங்குங்க யூஸ் அண்ட் த்ரோவாக பார்த்து வாங்காதீங்க கோல்டாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு இல்லை நான் ஒரு பொருளை ஆசைப்பட்றேன்னா அது வேல்யூபிளான்னு பார்த்து வாங்குங்க நான் வந்து ஒரு இந்த நாலாவது மாதன்றதால ஃபோர் ருபீஸ் சேமிப்பு முறை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே அப்படின்னு போட்டிருக்கேன் தேதி எவ்வளோ மணி சேவ் பண்ணலான்றதையும் போட்டிருக்கேன் நான் ஒன்றாம்தேதி நாலு ரூபான்னு போட்டிருக்கேன் ரெண்டாம் தேதி எட்டு ரூபான்னு போட்டிருக்கேன் மூணாந்தேதி ரூபா போட்டிருக்கேன் நாலாம் தேதி பதினாறு ரூபாய் எ நாலு ரூபா நாலு ரூபாவாக கணக்கு அதிகப்படுத்திகிட்டே போகிறேன் ஆஹ் நாலு ரூபாய் இன்னொரு நாலு ரூபா போட்டால் எட்டு ரூபா எட்டு ரூபாய் இன்னொரு நாலு ரூபாய் சேர்த்து போட்டால் பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் இன்னொரு நாலு ரூபாய் சேர்த்து போட்டா பதினாறு ரூபாய் அந்த மாதிரி அஞ்சு அஞ்சாம் தேதி இருபது ரூபா ஆறாம் தேதி இருபத்தி நாலு ரூபாய் ஏழாம் தேதி இருபத்தி எட்டு ரூபாய் எட்டாம் தேதி இருபத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா ஒன்பதாம் தேதி முப்பத்தி ஆறு ரூபாய் பத்தாம் தேதி நாப்பது ரூபா பதினொன்னாம் தேதி நாப்பத்தி நாலு ரூபாய் பன்னெண்டாம் தேதி நாற்பத்தி எட்டு ரூபாய் பதிமூணாம் தேதி அம்பத்தி இரண்டு ரூபாய் பதினாலாம் தேதி அம்பத்தி ஆறு ரூபாய் பதினஞ்சாம் தேதி அறுபது ரூபாய் பதினாறாம் தேதி அறுபத்தி நாலு ரூபாய் பதினேழாம் தேதி அறுபத்தி எட்டு ரூபாய் பதினெட்டாம் தேதி எழுபத்தி ரெண்டு ரூபாய் பத்தொன்பதாம் தேதி எழுபத்தி ஆறு ரூபாய் இருபதாம் தேதி எண்பது ரூபாய் இருபத்தி ஒன்னாம் தேதி எண்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி இரண்டாம் தேதி எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி மூணாம் தேதி தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி நாலாம் தேதி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இருபத்தி அஞ்சாம் தேதி நூறுரூபா இருபத்தி ஆறாம் தேதி நூற்றி நாலு ரூபாய் இருபத்தி ஏழாம் தேதி நூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி எட்டாம் தேதி நூத்தி பன்னெண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பா ஒன்பதாம் தேதி வந்து நூத்தி பதினாறு ரூபாய் முப்பதாம் தேதி நூத்தி இருபது ரூபாய் இதை மொத்தத்தையும் நம்ம இந்த மாதிரி சேமிச்சுட்டே வந்தோம்னா நம்மளால எவ்வளவு சேமிக்க முடியும்னு பாருங்க ஒரு மாசத்துக்கு பாருங்க ஒரு வாரத்துல நமக்கு ஏழு நாள் நான் அதனால வாரம் மொத்தம் நான்கு வாரங்கள்ன்றதால இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து ஏனாம் தேதி வரையும் நூத்தி பன்னெண்டு ரூபாய் ஒரு சில பேரால டெய்லி சேமிக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க வாரம் ஆனா நூத்தி பன்னெண்டு ரூபாய் எடுத்து வச்சிருங்க திரும்பவும் எட்டாம் தேதியில பதினாலாம் தேதி வரையும் எங்களால் டெய்லி சேமிக்க முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா முன்னூத்தி எட்டு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க பதினஞ்சாம் தேதியில இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஐநூற்றி நாலு ரூபா இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி எழுநூறு அஞ்சாவது வாரம் லாஸ்ட் ரெண்டு நாள் இருபத்தி ஒன்பது முப்பது அப்போ இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்போ மொத்தமா எவ்வளவு நம்ம சேமிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம மணி சேவிங் சேலஞ்ச் படி இந்த ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய் சேவ் பண்றோம் மா மாசம் ஃபர்ஸ்ட்லயே ஒரு காசு வந்துட்டு இருக்கோம் இல்லையா நம்மளுக்கு சேல்ரி அப்படின்ட்டு சம்பளம் வந்துட்டு இருக்கோம் அந்த சம்பளத்துல உங்களால முடிஞ்சா ஐநூறோ ஆயிரமோ எடுத்து வச்சிருங்க தனியா எடுத்து வச்சுட்டீங்க சரி வாரம் வாரம் நீங்க கறி வாங்குறதுலையோ எதுலயோ மிச்சப்படுத்துறீங்க உங்களால முடிஞ்சா உங்க வசதி கேட்பா ஐம்பதோ நூறோ வாரம் வாரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் நம்ம ஏப்ரல் மாதம் கணக்கு சேமிச்சிருப்போம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் படி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் போட்டாச்சா நம்மளால மாசம் ஃபர்ஸ்ட்லயே ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வந்தே எடுத்து வச்சிடறேன் திருப்பியும் வாரம் வாரம் என்னால நூறு ரூபாய் சேமிக்க முடியும் நினைக்கிறேன் போட்டி அறுபது ரூபாய் என்னால சமைக்க முடியும் கண்டிப்பா எனக்கு தேவையான ஒரு பொருளை இதெல்லாம் நான் வாங்கிருவேன் ஏப்ரல் மாதம் இல்லைங்க எங்களால ஆயிரம் ரூபாய் போட முடியாது மாசம் ஆனா வாரம் ஆனா நூறுபா போட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவே மணி சேவிங் சேலஞ்ச்ல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் மாசம் ஆனா ஐநூறு ஏப்ரல் மாசத்துக்கு சம்பளம் வந்த உடனே ஐநூறுரூபா ரூபாய் எடுத்து வச்சிட்டேன் திருப்பியும் வாரம் வாரம் என்னால் ஐம்பது ரூபாய் தான் சேமிக்க முடிஞ்சுது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் மொத்தமாக உங்களால் ஏப்ரல் மாதம் படி எவ்வளோ சேமிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் உங்களால் சேமிக்க முடியும் இதுவே நூறு ரூபாய் ஆயிரம் போட்டுருந்தீங்க மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இல்லவே ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்னா பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் உங்க வசதி எந்த முறை உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்தபடி நீங்க சேமிங்க இந்த மாதிரி நீங்க சேமிச்சு மாசம் மாசம் ஒரு கோல் கோயின் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க சேமிச்சு மாச மாசம் ஒரு கோல் கோயின் கண்டிப்பா வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கும் இல்லையா செயின் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இல்லை ரொம்ப நாள் ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இல்லை என் வேற ஏதாச்சும் ஒரு பொருள் மேல உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கும் இல்லையா அந்த பொருளை நீங்க தாராளமா வாங்கலாம் இந்த காசுக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணுங்க மந்த்லி சேலஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் அதனால் தயவு செஞ்சு மந்த்லி மந்த்லி விடாமல் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என் கூட நீங்களும் சேவ் பண்ணுங்க திருதி வரப்போகுது நான் ஏற்கனவே ஒரு சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருங்க அப்படி நான் அதை வந்து பார்க்கல சேவ் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணா கூட இந்த ஏப்ரல் மாதம் ஒரு கோல்டு காயின் நம்ம திருதிக்கே வாங்கி வச்சிடலாம் நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை தேங்க் யூ காய்ஸ்